ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் வெற்றி திரும்பகன். இந்த மூவியோட ரிவியூக்குள்ளே போயிருக்குமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி திருமுகம் 2015 பார்த்தீங்கன்னா தமிழில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மூவி. விஜய் டீம்ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட டோட்டல் டொரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 21 minutes. இந்த மூவி 2015 தெலுங்கில் வெட்டிக்கு தூத்துக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆச்சு. நல்ல ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி. இந்த மூவியில் ஏகலாம் நடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெகா ஸ்ரீகாந்த், தம்னா, ஜெத்மா மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் ஒன்லைன் ஸ்டோக் என்னென்னு பார்த்தலாம். ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸராக இருப்பாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு டெம்பிள் சிஸ்டராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான காதல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியோ வந்து மலேசியா போன டைமில் ஹியோயினையாக கிட்னாப் பண்ணிக்காங்க. இந்த கிட்னாப்பை ஹியோ தேடி கண்டுபிடிச்சாக்கா இல்லையா, இதுக்கு நடுவில் இதுக்கு ஆகக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து லாங் டாடா காப்பாற்றினா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ ஃபாஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ளிங் தாங்க. இந்த ஓகே பண்ணியிருக்காங்க, அவேஜாக பண்ணியிருக்காங்க. லிப்ஸிங் கூட கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இல்லை, சாங்ஸும் வழக்கப்பல இல்லை, பட் டைலாக்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது, காமெடி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தாங்க. மெகா ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் அந்த படத்தில் பேக் போனாவும் அமைச்சிருக்காரு. அன்டைம் வாட்சபிள் ஆக்ஷன் மூவி தாங்க சொல்லணும். ஸோ செகண்ட் பாசிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஸ்கோரிங் தாங்க. படத்துக்கு தேவையானது ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஸ்கோரிங் அந்த சாங்ஸ் தாங்க. படத்துக்கு தேவையானது ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் சாங்ஸ் கேட்கமா இல்லைனாலும் பேக் அண்ட் ஸ்கோரிங் சூப்பராகவே இருக்குங்க. ஒரிஜினல் விஷயமா இருக்கு, ப்ளே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாலாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தாங்க. வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக மலேசியாவில் கவே பண்ணி எடுத்துருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி அந்த மலேசியா பொசிஷனில் வேறு லெவலில் இருக்கும். ஹை குவாலிட்டியான விஷுவல்ஸு எல்லா ஃப்ரேமே தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாக்கான ஃபார்மெட்டில் கதை இருந்தாலுமே அதோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், சிம்பிளாக சூப்பராகவே இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்ஷன் கேமை எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேயில். அதோட பர்சன்ஸ் தான் இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு சொல்ல வைக்கிது. அதுவும் கிளைமேட்ஸ்க்கு முன்னாடி இருக்க பீக் கிளைமேட்ஸில் இருக்க எமோஷன் குவிஸ்ட் தான் வேறு லெவல், அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ்க்குள்ள போயிடலாம். இந்த மூவியில் ஃபஸ்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்டோரி, ப்ரிடிக்டபிளான சீன்ஸ் எல்லாமே அடுத்து என்ன நடக்குங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஓவராலாக ரொமான்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தெலுங்கு சினிமாக்கான அதே ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா மூவி ஃபார்மெட்டில் தான் இதுவும் இருக்குது. லாஜிக் இல்லவே இல்லைங்க. ரியாலிட்டி சுத்தமாகவே இல்லை. கண்டினியூட்டி ஸ்ட்ரைக்கு லூப் ஹோல்ஸுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. படத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சீன்ஸ் ஏற்கனவே எல்லா படத்துலையும் பார்த்த மாதிரி ஒரு சீன்ஸை ரிப்ளேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு ஃபீலும் க்ரியேட் ஆச்சு, கதையும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆன மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஒரு பெரிய படத்தில் ஒரு சினிமா பிளாட்டாக இருக்கிறது தான் ஒரு பெரிய படமாகவே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் பெரிய ட்ராபாக்கவும் கூட. ஸ்டோரி என்ன தான் அப்படி இப்படி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் லிப்ஸிங் பெர்ஃபெக்டாக இல்லை. அதுவும் சாங்ஸ் இந்த வாட்டி தமிழ் டப்பிங் ரொம்பவே கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே கேவலமாக தான் பண்ணுவாங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேவலமாகவே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவது நோட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிக்கு வரைக்கும் இந்த லேங்கினஸ் பற்றியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ன்னஸ் தாங்க. ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் அதுவும் 2015 வந்தது அப்படிங்கிறதுனால ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது தமிழ் டப்பிங் ரொம்பவே மொக்கையாகவே டப்பிங் பண்ணனால இந்த படத்துக்கு மேலே இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை போயிடுச்சுங்க. இந்த படத்தோட மூணாவது நோட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அளவுக்குலாம் இந்த படம் ஒத்து வந்துருந்தாங்க சொல்லணும். ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தா கூட இந்த படம் சூப்பராகவே இருந்துருந்தாங்க சொல்லணும். ஏன்னா ஆக்ஷன் ரொமான்ஸ் எமோஷன் எல்லாத்தையும் மின்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போகினஸ் ஸ்லோனஸ் லாகிங்னஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது நாங்கள் சொல்லணும். இந்த மூவியில் நம்ம தரக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மூவியை நீங்கள் டிவியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு மூவி வீடியோ உங்களை சிந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.